அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி முகமலர்ச்சியோடு இறைவார்த்தையில் நமது வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரையும் காவல் தூதர்கள் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை: தூதர்கள் வழியாக இறை செய்தி ஏற்போம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 18, இறை சொற்றொடர்கள் 1-5 மற்றும் 10 முடிய. இதன் விளக்கம் அறிவோமா? வயதில் சிறியவர்களாகிய குழந்தைகளுக்கு சமமாக சமுதாயத்தில் சிறியவர்கள் என கணிக்கப்படுவோரையும் குறித்தே ஆண்டவர் இந்த இடத்தில் பேசுகிறார். மிக சிறியவரான என்னுடைய சகோதரரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். பணபலம், பதவி பலம், ஜாதி பலம், குடும்ப பலம் எதுவுமில்லாத மிக சிறியவர் பலர் உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஆண்டவருடைய சகோதர சகோதரிகளே. அவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளும் அநீதிகளும் அவர்களுடைய காப்பாளராகிய தூதர் மூலம் விண்ணகத்தில் இறுதி தீர்ப்புக்கென்று பதிவு செய்யப்படுகின்றன என்கிறார் ஆண்டவர். அன்பார்ந்தவர்களே, காவல் தூதர்கள் விழாவை மகிழ்வாக கொண்டாடும் இந்த நல்ல நாளிலே தூதர்கள் வழியாக இறை செய்தி ஏற்போம். கடவுளால் நமக்காக காவல் தூதர்களை படைத்துள்ளார். அவர்களை நாம் பார்ப்பதில்லை, மாறாக அவர்களது பாதுகாப்பை உணர்கின்றோம். இந்த தூதர்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் உதவி செய்பவர்களாக உள்ளனர். நமக்கும் கடவுளுக்கும் இடையே பாலமாக திகழ்கிறார்கள். காவல் தூதர்களில் 2 வகை உண்டு. ஒரு வகையினர் செராபீன்கள் என்றும் இன்னொரு குழுவின கெருபீம்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. டைனோசியஸ் என்ற தொடக்க கால இறையியலாரின் கருத்துப்படி செராபீன்கள் கடவுளுக்கு அருகில் இருப்பவர்கள், அவரது அன்பினால் பற்றி இருப்பவர்கள். கெருபீம்கள் கடவுளை பற்றிய தூய நிறைவான அறிவினால் நிரப்பப்பட்டவர்கள். வேறு வகையில் சொல்ல போனால், காவல் தூதர்கள் கடவுளது அளப்பரிய அன்பையும் அவரை பற்றிய ஆழமான அறிவையும் நமக்கு எடுத்துரைப்பவர்கள். நாம் இவ்வுலகத்தில் படைக்கப்பட்ட நொடி முதலே கடவுள் நமக்காக ஒரு காவல் தூதரை கொடுத்துள்ளார். நமது காவல் தூதர்கள் நம்முடன் எப்போதும் இருக்கின்றனர். அவர்களின் தொண்டு எப்போது நமக்கு பலம் தரும். நாம் விடுதலை பயண நூலில் வாசிக்கின்றோம், வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன், அவர் முன் எச்சரிக்கையாயிரு, அவர் சொற்படி கேட்டு நட என கடவுள் நமக்கு அறிவுரை கூறுகிறார். நாம் நம்மை சுய ஆய்வு செய்வோம். நம் காவல் தூதர்கள் நம்மை தீய ஆவியிடமிருந்து காப்பாற்றுகிறார்கள். இதை உணர்ந்து செயல்படுகிறோமா? நமது காவல் தூதரின் பிரசன்னத்தை பாதுகாப்பை நமது அன்றாட வாழ்வில் உணர்கின்றோமா? கடவுளின் அன்பை அதிகமாக அனுபவிக்கவும் அவரை பற்றிய அறிவில் நாள்தோறும் வளரவும் காவல் தூதரின் உதவியை நாம் நாடுகின்றோமா? நாம் ஒவ்வொரு செயலை செய்யும் முன் நம் காவல் தூதரை துணைக்கு அழைக்கிறோமா? ஜெபிப்போம். அன்பு நிறைவா, எங்களுக்கு காவலாயிருக்கிற இறைவன் தூதரே, இறை அருளால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எமக்கு இறை ஒளியை தந்து எங்களை தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து நடத்தி ஆண்டருளும். ஆமீன்.